ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ராஜா. இதுக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் 2020 இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வருஷத்துக்கான ஐபிஎல் நடக்குமா நடக்காதா, அதோட ஸ்பான்சர்ஷிப் யார் அப்படிங்கிறத பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இதுவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், லெட்ஸ் கோ டு த வீடியோ. இந்த கொரோனா சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஐபிஎல் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஏப்ரல் மாதம் நடக்க வேண்டிய ஐபிஎல் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாரும் மத்தியிலுமே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா, T20 வேர்ல்டு கப் வந்து தள்ளி வைக்கப்பட்டதுனால பிசிசிஐ வந்து ஒரு இமீடியட் ஒரு ஆக்ஷன் எடுத்து ஐபிஎல் வந்து நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அப்படி முடிவெடுத்தோடனையும் அதை வந்து இந்தியாவில் வந்து கண்டிப்பாக வந்து நடத்த முடியாது. பிகாஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொரோனாவோட தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியான யூஏல வந்து இதை வந்து நடத்துறது வந்து பிளான் பண்ணுறாங்க. ஐபிஎல் போட்டிகள் எல்லாத்தையுமே நடத்துறதுக்கான எல்லா விதமான பிளான்களும் அவங்க வந்து பண்ணிட்டாங்க. அது எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, September 19 நவம்பர் 10 வரைக்கும் வந்து அந்த மொத்த டோர்னமெண்ட்டுமே நடக்கும் அப்படிங்கறத வந்து அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும், கடந்த சில நாட்களாக வந்து இதுதான் போயிட்டு இருக்கு. இது கடையில் பார்த்தீங்கன்னா கடந்த சண்டே பிசிசிஐயும் ஐபிஎல் கவுன்சிலும் என்ன அறிவிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே அப்படியே தொடர போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்ததுமே எல்லாரும் மத்தியிலையும் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் ஸ்பான்சரான விவோ தான். விவோங்கிறது சைனீஸோட கம்பெனிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ரீசென்ட் டைம்ல வந்து சைனீஸ் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நம்ம பேன் பண்ணணும், பாய்காட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிட்டு இருக்க ஒரு தருணத்துல, இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய கேமிங் டோர்னமெண்டான ஐபிஎலுக்கு வந்து அவங்க ஸ்பான்சர் பண்றது வந்து ஒரு மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பை உண்டாகுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனால நிறைய விதமான கிரிட்டிசிசம் வந்து பிசிசிஐ மேலையும் ஐபிஎல் மேலையும் வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். கடந்த 48 மணி நேரமா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இதை பத்தி நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம். எப்படி விவோ வந்து ஐபிஎலுக்கு வந்து ஸ்பான்சரா இருக்கலாம், அதாவது ஒரு சைனீஸ் கம்பெனி வந்து எப்படி ஐபிஎலுக்கு ஸ்பான்சரா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ தான் போயிட்டே இருந்துச்சு. இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்திய மக்களோட சென்டிமெண்ட்டை மனசுல வச்சு, அது மட்டும் இல்லாம இந்தியாவோட ஒரு இறையாண்மையை பாதுகாக்கிற விதமா விவோ வந்து ஸ்பான்சர்ஷிப்ல இருந்து விலக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து பெர்மனண்டா டெம்பரரியா அப்படிங்கறத வந்து இன்னும் அவங்க வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. பட் இந்த வருஷத்துக்கான ஸ்பான்சர்ஷிப்ல இருந்து விவோ வந்து விலக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, விவோ கடந்த 2017 நடந்த ஒரு பிட்டிங்ல தான் ஐபிஎலோட டைட்டில் ஸ்பான்சர்ஷிப்பை வந்து அவங்க வந்து 5 வந்து டெண்டர் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. அது எதுல இருந்து எது வரைக்கும் பாத்தீங்கன்னா, 2018 வரைக்கும் வந்து அவங்க வந்து டீல் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2018-2019 இந்த ரெண்டுமே விவோ ஐபிஎல் தான் இது நடந்துட்டு வந்துச்சு. இப்ப கண்டினியூ இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு 3 பெண்டிங் இருக்க இந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் ஸ்பான்சர்ஷிப் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்திய மக்களை கன்சோல் பண்ற விதமா அவங்க வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப்பை வந்து தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இது ஏன் நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த அதாவது இந்தியா சைனாவுக்கு இடையில பார்டர் இஷ்யூனாலதான் இது நடந்துச்சுன்னு தெரியும். இது நிறைய ஆப்ஸ் வந்து இந்தியா வந்து பேன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம சைனீஸ் ஆன ட்ரேட வந்து நிறைய இடத்துல வந்து இந்தியா வந்து ரொம்பவே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க அப்படிங்கறத சொல்லணும். இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படும்னா, விவோ வந்து 2199 crore வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப்பை வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். பர் சீசனுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா அவங்க 440 crore வந்து அவங்க வந்து பே பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கறது வந்து கண்டிப்பா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே ஆகணும். இப்போ வந்து இந்தியா வந்து விவோவை ஸ்பான்சர்ஷிப்ல இருந்து விலக்கும் போது இப்போ அதே அளவிலான ஆல்டர்னேட்டிவ் ஸ்பான்சர்ஷிப்பை கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல வந்து அந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுத்து வாங்குற ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்பான்சர்ஷிப்பை வந்து இமீடியட்டா வந்து அவங்க சோர்ஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லலாம். இப்போ விவோ கொடுத்தா 440 crore அதுல 50% கிடைச்சாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு ஷார்ட் ஸ்பேன் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா September 19 வந்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போது, அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து பிட்டிங்கை நடத்தணும். பிட்டிங்கை நடத்தி ஆல்டர்னேட்டிவ் ஸ்பான்சரை வந்து இமீடியட்டா வந்து அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து பிசிசிஐக்கு ஒரு பெரிய டாஸ்காகவே இருக்கு அப்படிங்கிறத சொல்லியே ஆகணும். இதனால பாத்தீங்கன்னா அடுத்த 3 பிசிசிஐ வந்து டெண்டரை வந்து ஃப்ளோட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து அவங்க இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து கொரோனா சுச்சுவேஷனால யூஏல வந்து ஐபிஎல் நடக்குது, அது மட்டும் இல்லைனா இமீடியட்டா அவங்க ஐபிஎலுக்காக ஆல்டர்னேட்டிவ் ஸ்பான்சர்ஷிப்பை நோக்கி வந்து இந்தியா வந்து போக ஆகிற கட்டாயத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூஏஇ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50% ஆஃப் ஆடியன்ஸை வச்சு கிரிக்கெட் வந்து இப்ப நடத்தலாம் அப்படிங்கறத வந்து அவங்க வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க. பட் பிசிசிஐ தரப்புல இருந்து என்ன வந்து முன் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆளே இல்லாம அதாவது ஆடியன்ஸே இல்லாம மேட்சஸ் வந்து நடத்தலாம். இன்பிட்வீன்ல அதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வேணாலும் ஆடியன்ஸ் அலோவ் பண்ணலாமா வேணாமான்னு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிஐ தரப்புல இருந்து ஒரு ரிக்வஸ்ட வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். பிளேயர்ஸோட
சேஃப்டியை கன்சர்னா வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து யூஏஇ கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து கிளியரன்ஸ் தரல அப்படிங்கிறத சொல்லணும். கண்டிப்பாக யூஏஇ வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியன்ட் டீலாக தான் இது இருக்கும்னு சொல்லலாம். பிகாஸ் ஐபிஎல் வந்து யூஏஇல போய் நடக்கிறது அப்படிங்கிறது, அதனால ஆடியன்ஸே இல்லாமல் மேட்சை நடத்துறதுங்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம்னே சொல்லலாம். யூஏஇ வந்து 50% ஆடியன்ஸை வச்சு மேட்ச் எல்லாம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த சீசன் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே நிறைய ட்விஸ்டர்ஸ் ஸ்டான்ஸ் வந்து ஐபிஎல் 2020 வந்து இருந்துட்டு இருக்குனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர் விவோ வந்து ஸ்பான்சராகவே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி விவோ வந்து ஸ்பான்சர்ஷிப்ல வந்து விலகிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து யார் ஸ்பான்சர் வந்து வரப்போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது யூஏஇல வந்து ஆடியன்ஸ் வித் ஆடியன்ஸோட மேட்ச் நடக்க போதா, வித் அவுட் ஆடியன்ஸோட மேட்ச் நடக்க போதா அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் பிளேயர்ஸுக்கு வந்து 5 days once வந்து அவங்கள வந்து டீப் டெஸ்டிங்கில் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி பலதரப்பட்ட கண்டிஷன்ஸ் பிஸ்டன் டான்ஸோட தான் இந்த ஐபிஎல் 2020 நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஃபர்தராக வர அப்டேட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்பப்போ கொண்டு வரேன். நம்ம வீடியோவில் ஐபிஎல் அப்டேட்ஸ் வந்து இனிமேட்டு ரெகுலராக வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனில் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். ஓகே கைஸ், ஸ்டே சேஃப்.